அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், நான் இந்த 7 days பிரம்ம முகூர்த்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கே வந்து ஒரு யோசனை என்னன்னா, நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அப்படின்னு அட்டன் பண்ணதில்லை. மேபி ஒரு 6 o'clock அப்படின்றது வந்து எனக்கு ஒரு கன்வீனியன்டான டைமா இருந்தது. எனக்கு ஜென்ரலாகவே வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்டாக கிளாஸஸோ இல்லை யாத்திராவோ அந்த மாதிரி அட்டன் பண்ணப்ப எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அங்கங்கங்கங்க இருந்த எல்லா விஷயத்தையுமே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி ஒரு 7 days ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தது. ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்ஸ் மாதிரி எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து சரி ஓகே, நம்ம இவ்வளோ நாள் வந்து ஏதோ ஒன்று அங்கங்கங்க லேர்ன் பண்ணியிருக்கோம், பட் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு பேக்கேஜாக வந்து கொடுத்த மாதிரி எனக்கு வந்து இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புரிதல் வந்து இந்த கிளாஸில் எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படிங்கிறது நாட் ஒன்லி இப்போ நம்ம வந்து நம்ம தீட்சை வாங்கி நம்ம வந்து ரெகுலராக டெய்லி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் ஃபைன், பட் அப்படி இருந்தாலுமே உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், இப்போ நான் என்னை பர்சனலாக நான் வந்து என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட் நான் பண்ணிக்கிட்டனாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்தது. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த 7 days பண்ணது எல்லாமே நம்மளோட பர்சனல் க்ரோத், என்னோட கேரக்டரை நான் வந்து அனலைஸ் பண்ண, என்னோட கேரக்டரை வந்து நான் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த விஷயத்துலலாம் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து கன்ஃபார்மாக மாற்றிக்கிட்டு இருந்தேனா என்னால் வந்து நல்லாவே வந்து ஸ்பிரிச்சுவலாக மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலேயுமே வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப கிளியராக வந்து ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது. இந்த 7 days எண்டில் எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஆக்சுவலாக ஒரு மன அமைதி ஒன்று எனக்கு கிடச்சிது. எனக்கு வந்து ஜென்ரலாக ஒரு ஜென்ரலாக நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைலில் எனக்கு இந்த 7 days முடிஞ்சோன்னா ஒரு பீஸ் எனக்கு இருந்தது. அண்ட் அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப கொஞ்சம் மைண்டு வந்து நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. எல்லாத்துமே வந்து லைக் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ்ண்ணா குருவேஷன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமை பற்றி ஒரு ஒரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஒரு ஒருத்தரும் இந்த 7 பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் கலந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் உயரத்திற்கு கொண்டு போயிருக்கிறாங்க. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லிமிட்டட் சீட்ஸே அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் எதை பற்றி அப்படின்னா, கடன் தொல்லை நீங்குவதற்கு எந்த மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இன்டர்நெட்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணாலே இந்த கடன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே அவ்வளோ யூடியூப் வீடியோஸ் வருது, கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் அவ்வளோ பிளாக்ஸ் வருது. ஏன்னா இன்றைக்கி கடன் பிரச்சனை தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணி என்னோடய கடனை தீர்க்க முடியாதா, ஏதாவது ஒன்று பண்ணி என்னோடய கடன் அடைச்சிட முடியாதா, இந்த மாதிரி மக்கள் இந்த கடன்லேயே ஓடிட்டே இருக்கிறதுனால இந்த கடன் பிரச்சனை இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கு. இப்போ பல இடத்துல நம்ம பார்க்குறோம், கடன் பட்டதுனால ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டார், கடன் அடைக்க முடியாம அவர் சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்க்கிறோம். ஏன்னா அந்த கடன்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா வாழ்க்கையில அடுத்த ஒரு கட்டத்தை நம்ம எடுத்து நகர்த்துறதே ரொம்ப பெரிய சிரமமாக மாறிடுது. அப்ப ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி இந்த கடன்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பரிகாரம் பண்ண பண்ண அதுவே ஒரு பிரச்சனையாகவே மாறிடுது. என்ன இந்த கடன்ல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா இந்த பரிகாரம் பண்ணி பண்ணி அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடுது. ஏன்னா நான் அந்த பரிகாரம் பண்ணங்க, நான் இந்த பரிகாரம் பண்ணங்க, ஆனா எதுவுமே எனக்கு வந்து கை கொடுக்கவே இல்லை, நான் அதே கடன்ல தான் இருந்துகிட்டே இருக்கேன், நான் என்ன மாதிரியான விஷயங்கள் தான் நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பலருக்கு கேள்வி இருக்குது. பல பரிகாரங்கள் என்னென்ன சொல்லப்பட்டது அப்படின்றதும் நான் சொல்றேன், அதுல ரிஃபைன் பண்ணி என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றதும் நான் அந்த வீடியோல சொல்றேன். பொதுவா இந்த கடனுக்கு உவமையாக எதை காட்டுவாங்க அப்படின்னா, ராவணன் எல்லா விஷயங்களையும் இழந்து இருக்கும் போது அதை எது கூட உவமை காட்டுறாங்கன்னா, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாத்தையுமே இழந்து இருக்கக்கூடிய ஒருத்தனை எது கூட கம்பேர் பண்றான்னா, கடன் பட்டால் அவனோட நெஞ்சம் எந்த அளவுக்கு வலிக்குமோ, கடன் பட்டால் எந்த அளவுக்கு அவன் பாதிக்கப்படுவானோ அது கூட கம்பேர் பண்ற அளவுக்கு இருக்குன்னா, இதனாலதான் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த கடன் கூட எது ஊமை காட்டுறாங்க பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்றது இந்த கடன் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது இந்த பிரதோஷ வழிபாடாக இருக்கட்டும், சஷ்டி வழிபாடாக இருக்கட்டும், அதே மாதிரி சதுர்த்தி வழிபாடாக இருக்கட்டும், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்றது வந்து மூவர்கள் தேவர்கள் எல்லோருமே சிவனை வணங்கக்கூடிய அந்த வழிபடக்கூடிய நேரம் இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால அந்த நேரத்தில் நம்ம போய் வழிபட்டோம் அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றதும் சொல்லப்படும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலம் 3-4 போய் நீங்கள் தொடர்ந்து விளக்கு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லப்படும். இன்னும்
இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய செவ்வாய் வரை காலையில் 6 to 7, அதே மாதிரி 1 to 2, அப்புறம் நைட்டு 8 to 9, இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் போய் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் விளக்கு போட்டீங்க அப்படின்னா உங்களோட கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல விதமான பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் நம்ம எந்த பரிகாரத்தை பண்ண போகிறோம், நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன்றதை நீங்கள் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பொதுவாக கடன் எந்த விதத்தில் அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று மருத்துவ கடனாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதனால் ஏற்பட்ட ஒரு கடனாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஆசையினால் வந்த கடனாக இருக்கும். இந்த ஆசையினால் வரக்கூடிய கடன் எதுவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, வீடு கட்டணும்னு சொல்லி நினச்சிருப்போம், அது ஆசையினால் வந்த கடன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேம்பிளிங் நம்ம வந்து ஈடுபட்டிருப்போம், அதனால ஒரு கடன் ஏற்பட்டிருக்கும், இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு லாஸ் ஆயிருக்கும், இதனால ஒரு கடன் வந்திருக்கும். அப்போ இந்த ஆசையினால் வந்த கடனை நான் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மரோட வழிபாடு பண்ண சொல்லி சொல்லுவாங்க, இல்லைனா லக்ஷ்மி நரசிம்மரோட பாடல் ஏதாவது இருந்ததுன்னா வீட்டில் டெய்லியும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கேட்கும்போது இந்த ஆசையினால் ஏற்பட்ட அந்த கடன் நிச்சயமாக நிவர்த்தியாகும். இது ஒரு வகையான பரிகாரம். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் இதை ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவ்வளோ பரிகாரங்கள் சொல்லப்பட்டாலும் இதில் ரிஃபைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, கும்பகோணத்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய திருச்சறைன்னு சொல்லக்கூடிய ஊரில், அது 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் கும்பகோணத்திலிருந்து திருச்சறைக்கு. அங்கே என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 கோயிலுமே இருக்குது. ஒன்று பெருமாள் கோயிலும் இருக்குது, இன்னொன்று சிவன் கோயிலுமே இருக்குது. இந்த சிவன் கோயிலில் அந்த சிவனோட திருநாமம் ஸ்ரீ சார பரமேஸ்வரர். அங்கே இருக்கக்கூடிய பெருமாளின் திருநாமம் ஸ்ரீ சாரநாத பெருமாள். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலில் ருண விமோச்சனர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்தை தான் வந்து மார்கண்டேயர் வணங்குறதாகவும் சொல்லப்படும். இப்போ ஏன் அந்த லிங்கம், அந்த லிங்கத்தோட பெயரை நீங்கள் கேட்டீங்கனாலே ருண விமோச்சகர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ருணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கடனை குறிக்கக்கூடியது. பொதுவாக இந்த ஜாதக கட்டத்தில் 6ஆம் இடம் சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம். இந்த இடத்துல மீன் பண்றது என்னன்னா ருண ரோக சத்ருஸ்தானம், இங்கேயும் ருணம் வருது. அதே மாதிரி ருண விமோச்சகர் அப்படின்னு சொல்லியும் அந்த லிங்கத்தோட பெயர். அப்போ இந்த ருணத்தை போக்கக்கூடியவர் அப்படின்றது தான் வந்து அங்கே அடிப்படையாக இருக்குது. அந்த கடன் பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும். அப்போ நான் அந்த இடத்துல போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 11 திங்கட்கிழமை நீங்கள் போய் அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது உங்களோட கடன் முழுவதுமாக தீரும். இல்லைங்க, என்னால் 11 வாரம் போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அட்லீஸ்ட் 1 வாரமாவது போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ருண விமோச்சகரை வணங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு கையெடுத்து கும்பிட்டு இந்த கடன் பிரச்சனை எனக்கு தீரணும்னு சொல்லி நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இன்னும் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக கடன் ஏற்படும், யார் யாருனால அதிகமாக கடன் ஏற்படுச்சு அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு ராகுவுடன் சேர்ந்திருந்தாலும், அதே மாதிரி குரு ராகுவின் நட்சத்திரத்தில் நின்றிருந்தாலும் அவர்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த கடனை அடைக்கவே முடியாது. இதே மாதிரி உங்களோட ஜாதகத்திலும் இருந்துச்சுன்னா, நீங்களும் இந்த ருண விமோச்சகரை போய் நீங்கள் பார்த்து அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையும் நிச்சயமாக தீரும். இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு விஷயத்தை பண்ணலாம். இந்த திதி தேவதை வழிபாடுன்னு சொல்லி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த திதி தேவதையை நீங்கள் வழிபடும் போது கடன் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களோட பணம் நல்ல பெரிய லெவலில் சேமிக்கிறதுக்கும் ஆன்மீக ரீதியான முன்னேற்றத்திற்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த திதி தேவதை வழிபாடு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இந்த கடன் இருக்கக்கூடியவங்க இந்த திதி தேவதை வழிபாடு பண்ணியும் மிகப்பெரிய லெவலில் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த திதி தேவதை வழிபாடு கூட சேர்ந்து இந்த திருச்சேரை கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் சொன்ன அந்த பரிகாரத்தை நீங்கள் சேர்த்து பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த ஆசையினால் ஏற்பட்ட கடன் சொல்லி சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் சொல்லி சொன்னேன். அப்போ எவ்வளவு பரிகாரங்கள் நான் சொன்னாலுமே கடைசியில் உங்களுக்கு நான் ரிஃபைன் பண்ணி கொடுத்தது இந்த 3 வகையான பரிகாரங்கள் தான். ஒன்று என்ன அப்படின்னா இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது, இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த திருச்சிரை கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, மூணாவது இந்த திதி தேவதை வழிபாடு. இந்த திதி தேவதை வழிபாடை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், மேலே கார்டில் தர பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த திதி தேவதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ இந்த திதி தேவதையை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த திதி தேவதை தான் என்னோட தேவதைன்னு சொல்லி நான் எப்படி வணங்குறது, நான் எந்த மாதிரியான மந்திரத்தை பயன்படுத்துவது அப்படின்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ, வளர் பிரியா தேய் பிரியான்றதை எடுத்து நீங்கள் எந்த திதியில் 15 திதியில் எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த திதிக்கு உண்டான தேவதைன்னு ஒன்று இருக்குது, அந்த தேவதைக்கு உண்டான மந்திரம் இருக்குது, அதை டெய்லி சொல்லி
சொல்லி வரும்போது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சுபிக்ஷம் ஏற்பட்டு கடன் பிரச்சனையில இருந்தெல்லாம் நீங்க வெளிவந்து ரொம்ப சந்தோஷமாக சுகமான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த திருச்சேரி சிவன் கோயில் சொன்னேன் இல்லையா, அது பாடல் பெற்ற ஸ்தலம். அப்புறம் திருஞான சம்பந்தரும் அங்க பதிகங்கள் அதிகமாக பாடியிருக்காங்க. அந்த பதிகத்தை வந்து நான் கீழே PDF ஆக கொடுத்துருக்கேன், அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்க அந்த ஒரு PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு டெய்லியும் அந்த பாடலை நீங்க பாடிட்டு வரும்போது, அந்த பதிகத்தை நீங்க படிச்சுட்டு வரும்போது உங்களோட கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும். அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கங்க, டெய்லியும் படிச்சுட்டு வாங்க. இல்ல இது ஆடியோ அவைலபிள் இருக்கு யூடியூப்ல அப்படின்னா, தாராளமாக நீங்க அந்த ஆடியோவை வீட்டுல நீங்க போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேட்க 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 வீட்டுல அது ஒலிக்க 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 உங்களோட கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். இந்த கடன்ல இருந்து ஈஸியாக நீங்க வெளியே வந்துடலாம். பலருக்கு மிகப்பெரிய ஒரு லெவல்ல மாற்றத்தை கொடுத்துருக்குது இன் ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம்லயே. நீங்களும் இதை பண்ணி பாருங்க, கடன் பிரச்சனை இருந்து வெளியே வந்துருவீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.